எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டு வெத்தலை செடி தான். இது செடின்னு சொல்கிறத விட இப்போ வந்து வெத்தலை கொடி ஆயிடுச்சு. நான் இது வாங்கி எப்படி இதை நட்டு வச்சேன், இதை எப்படி நட்டு வைக்கிறது, அப்புறமா இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அப்படி எல்லாமே நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க போய் பாருங்கள். வெத்தலை செடியை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப ஈஸியாக வளர்கிற ஒரு கொடி வெரைட்டி. ஒரு இலைக்கு கீழே இருக்கிற அந்த கண்ணில் ஒன்றே ஒன்று அப்படி உடச்சி வச்சிட்டிங்கன்னா போதும், ஈஸியாக வந்துடும். ரொம்ப ஃபாஸ்ட்டான க்ரோத் இருக்கும் இதுக்கிட்ட. இப்போ இந்த செடி எங்கள் வீட்டு தென்னை மரத்தில் எப்படி போயிருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்துச்சு எங்களுக்கு. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி தென்னை மரத்தில் யாராவது இப்படி படர்த்தி விட்டுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா தென்னை மரம் ஹைட்டு வரைக்கும் போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் கேப் இருக்குது. அதில் போயிடுச்சுன்னா தேங்காய் இளநீ அந்த மாதிரி தென்னை மர இலை எல்லாத்தையும் சுற்ற ஆரம்பிச்சிடும். பயங்கரமாக அந்த தென்னை மரத்தை அப்படி கெட்டியாக பிடிச்சிட்டு சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக இதை வந்து நாங்கள் கட்டியே விடலை, நாங்கள் கொடி மாதிரி போகணும் அப்படிங்கிறதுக்காக இதை கட்டி விட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. செடி நட்டு வச்சதும் அதோடய ஒரு எண்டை அப்படி தென்னை மரம் சைடில் அப்படி பார்த்து அப்படி போட்டோம். ஃபஸ்ட்டுலாம் கொஞ்சம் வளர்கிறதுக்கு வளரும்போது இந்த மாதிரி ஏறவே இல்லை. ஒரு வாட்டி அந்த வேர் தென்னை மரத்தை பிடிச்சதுக்கப்புறமா அது பாட்டுக்கு அப்படி கவ்வி பிடிச்சிட்டு அப்படி மேலே 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 போயிட்டே இருந்துச்சு. இப்போ ரொம்ப ரொம்ப பெரிய செடி ஆயிடுச்சு. இப்படி தென்னை மரத்தில் விடுறதில்ல ஒரு ட்ராபேக்கும் இருக்குது. என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டில் தென்னை மரம் வெட்ட வந்தால் தேங்காயை கட் பண்ண வருவாங்க, எப்போவும் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா வருவாங்க. போன மாதம் வரும்போது இவ்வளோ ஹைட்டாக இல்லை, இவ்வளோ பெருசாக இல்லை. அதனால் இந்த வாட்டி வரும்போது அவங்க பார்த்துட்டு இப்படி வளர விடக்கூடாது அப்படின்னா, அந்த தென்னை மரத்தில் இருக்கிற சத்தெல்லாம் இது வேகமாக உறிஞ்சி இது வந்து ஸ்பீடாக வளரும், தேங்காயெல்லாம் ரொம்ப காய்க்காது அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் இதை கட் பண்ணிவிட்டு இதை பக்கத்தில் இருக்கிற வேறு எதுலையாவது படர்த்தி விடலான்னு நினச்சிருக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இது வந்து அவ்வளோ வேகமாக அவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துட்டே இருக்குது. இதோடய லீஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப பெருசு, ஒரு புழு கடிச்சதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எந்த நோயுமே இல்லை. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த சரஸ்வதி பூஜைக்கு எங்கள் வெத்தலை செடியில் இருந்த வெத்தலையை தான் எங்கள் தெருவில் இருக்கிறவங்க அப்புறம் நிறைய பேர் கடையில் கூட பறிச்சு கொண்டு விற்றுட்டோம். அவ்வளோ வெத்தலையில் இருந்துச்சு. கண்டிப்பாக வெத்தலை உங்களுக்கு கிடச்சிதுன்னா வாங்கி இந்த மாதிரி நட்டு வச்சு ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக வளரும். வீட்டில் வளர்க்குறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க இருந்துச்சு அப்படின்னா மருந்து அந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு வெத்தலை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்பப்போ தேவைப்படும் போது ஒன்று ரெண்டுன்னு கடையில் வாங்குறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வளர்த்து ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.